அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இளம் தேடி கல்வி செயலியில் மாணவர்களின் வருகை பதிவை எவ்வாறு மேற்கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். இளம் தேடி கல்வி செயலியில் வாலண்டியர்ஸ் தங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை டைப் செஞ்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ்ல உங்களுக்கு மாணவர் வருகை அப்படின்னு ஒரு ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு மாணவர்களுடைய பட்டியல் திரையில தோன்றும். இங்க உங்களுக்கு முன்பு போல சேவ் ஆப்ஷன் டைரக்டா கொடுக்கப்பட்டிருக்காது. கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. இப்பொழுது ஒரு பெர்மிஷனை கேட்கும், நீங்க அலோ கொடுங்க. இந்த பெர்மிஷனை முதன்முறை மட்டுமே. அன்றைய தேதியில் உங்கள் மையத்தின் மாணவர்களுடன் இருக்கும் மைய போட்டோவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு டிக் ஆப்ஷனை தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு அந்த போட்டோ பிடிக்கவில்லை எனில் இன்டூவை தேர்வு செய்து மீண்டும் போட்டோவை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நான் டிக் ஆப்ஷனை தேர்வு செய்கிறேன். உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கேட்கும், அதற்கு ஓகே என்று பதிலளியுங்கள். அதன் பிறகு போட்டோ பதிவு செய்யப்பட்டுவிடும். இப்பொழுது அட்டெண்டன்ஸ்க்கான சேவ் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதேனும் மாணவர்கள் ஆப்சென்ட் எனில் அவர்கள் பெயருக்கு பக்கத்தில் இருக்கிற பி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அவர்களுக்கு ஏ என்ற ஆப்ஷன் தோன்றும். இப்பொழுது சேவ் ஆப்ஷனை நீங்க கிளிக் செய்யலாம். உங்கள் மையத்திற்கான மாணவர் வருகை பதிவு மேற்கொள்ளப்பட்டு விட்டது. இவ்வாறு இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தங்கள் மையத்திற்கான மாணவர் வருகை பதிவை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.